பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம்தா இத எங்க அண்ணன் உன்கிட்ட கொடுத்தாருங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ கோவப்பட்டு நான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். அதனாலதான் அண்ணன் நீ பொண்ணுங்கிற விஷயத்தையே என்கிட்ட சொன்னாரு. இங்க பாரு அருவே, இது சாதாரண புடவையே கிடையாது. இது உங்க அப்பா எனக்கு ஆசையா கொடுத்த புடவை. மத்தவங்க கண்ணுக்கு வேணா இது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இதுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. நீ பிறந்த உடனே இதுலதான் தூளி கட்டி உன்னை தூங்க வைக்கணும்னு அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அவரு நினைச்சது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஆனாலும் இந்த புடவையாலதான் நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். என்ன மாதிரியே நீ இந்த புடவைய நேசிச்சு ஆசையோட வச்சிருந்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க சொல்றது உண்மைதான் அம்மா. சின்ன வயசுல இருந்து இந்த புடவைய உங்க ஞாபகமா தான் நான் வச்சிருப்பேன். சின்ன வயசுல அம்மா இல்லாத எனக்கு இதுதான் அம்மாவா இருந்தது. ஒரு நாள் நான் டூ வீலர்ல போகும்போது ரோட்ல மிஸ் பண்ணிட்டேன். அதான் இது உங்க கைக்கு கிடைச்சிருக்கு. என்கிட்ட இருந்து உங்க கைக்கு கிடைச்ச புடவைய ஒரு நாள் அப்பா எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அருவே, இந்த புடவைய நீ சரஸ்வதி கிட்ட கொடுத்து அவளை கொட்டிக்க சொல்லி நீ அவளை அம்மாவா பார்த்த. ஆனா இதே புடவைதான், இதே புடவைதான் நீ என் பொண்ணுங்கிற உண்மைய வெளிக்கொண்டு வந்துச்சு. இல்லனா கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் என்கிட்ட உண்மை சொல்லிருக்க மாட்டார் அருவி. இந்த புடவை மூலமா நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்ச உங்க அப்பாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அருவி, இத உங்க அத்தைக்கு கொடுத்துட்டு இப்ப திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கியே, அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? இல்லப்பா, எனக்கு அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது இதை அத்தை கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்பதான் என் அம்மா கிடைச்சிட்டாங்களே, இது அம்மாக்கு அப்பா ஆசையா கொடுத்தது, அதனால இது அம்மா கிட்ட தான் இருக்கணும். அதுதான் முறை. அத்தை கிட்ட நான் சொல்லிட்டேன், அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ஆமா அங்கு, இது அம்மாவோட புடவை, அவங்க கிட்ட தான் இருக்கணும். நீ சொல்றதும் சரிதான். எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுமா, அதான் முக்கியம். நான் எங்க அம்மா புடவையை உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அந்த புடவை இப்ப எங்க இருக்குது? அது வீட்டுலதான் இருக்கு. எதுக்கு கேக்குற இப்போ? அந்த புடவையை நானே எடுத்துக்கிறேன். அதை என் அம்மா கிட்ட கொடுக்கலாம் இருக்கேன். என்ன எதிரியா நினைச்ச அந்த சிவசங்கரி அவளுக்கு அம்மா ஆயிட்டாளா? அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே. ஆனா அதுக்காக என்ன உதாசீனப்படுத்தணுமா? நானும் அவளை ஏன் பொண்ணா தானே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன எப்படி அவ மறப்பா? ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு வீராப்பா இருக்காளே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. சரி, நான் இறங்கி போனதாவே இருக்கட்டும். நானே அருவிக்கு போன் பண்றேன். Thank you.
ஓ, சரஸ்வதியா? சரஸ்வதி அருவிக்கு போன் பண்றாளா? அப்படின்னா அருவி சொல்றது உண்மைதா? சரஸ்வதி அருவி மேல ரொம்ப தான் பாசம் வச்சிருக்கா. அதனாலதான் அருவி மேல எல்லாரும் கோபமா இருந்தாலும் சரஸ்வதி அருவிக்கு போன் பண்றா. சரஸ்வதி கிட்ட நானும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்க. என்ன சரஸ்வதி, எப்படி இருக்க? ஓஹோ, நீயா? எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன். என்ன ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருந்தல்ல, இப்ப பரவாயில்லையா? அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை முயற்சி. அது செஞ்சது யாருன்னு உனக்கே தெரியும். ஆனா நீதான் உண்மையை சொன்னா எப்பயுமே ஒத்துக்க மாட்டிய சரஸ்வதி. சிவசங்கரி, தப்பார், நான் அதை பத்தி பேச விரும்பல. நீ குணமாகி வீட்டுக்கு வந்திருக்க பாரு, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நான் போன் பண்ணது எனக்கு அருவி கிட்ட கொஞ்சம் பேசணும். அவகிட்ட போனை கொடு. இங்க பார் சரஸ்வதி, அதுக்கு முன்னால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்க வேணா? சரஸ்வதி, என் புருஷன் எனக்கு ஆசையா கொடுத்த அந்த புடவைய அருவி என் கிட்ட கொடுத்து எனக்கு அழகு பாக்குறா. இங்க பார் சரஸ்வதி, இப்பயாவது அருவி என் பொண்ணுன்னு நம்புறியா சரஸ்வதி? அருவி இந்த புடவைய உன்கிட்ட கொடுக்கும் போது நீ ஒரு காலத்துல உன் தம்பி கிட்ட ஆசையா கேட்டியே, அந்த புடவை மாதிரியே இருக்குன்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா உண்மையாலுமே இது அதே புடவைதான். அது ஓ தம்பி என்ன காதலிக்கும் போது எனக்காக வாங்கி வச்ச புடவை. அத நீ ஆசைப்பட்டு கேட்டும் அவரு உனக்கு கொடுக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுல இருந்து அவரு எனக்கு எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கோ. அருவி வேற யாரும் இல்ல, உன் தம்பிக்கும் எனக்கும் பிறந்தவ. ஊர் உலக அறிய சிறப்பா அவ பிறந்தத நாங்க கொண்டாடி இருப்போம். ஆனா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராகிட்டீங்களே, அதனாலதான் என் குழந்தை ஜெயில பிறக்க வேண்டியதாயிடுச்சு.